பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் விடுங்க சார், நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். விடுங்க சார், போடாங்க சார், சார் போடா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சித்தி, துளசியும் அவ குடும்பத்தையும் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். நகரவே மாட்டேங்கிறாங்களே. நீ வேற பொன்னி, இன்னைக்கு போட்ட போடல மொத்த குடும்பமும் அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி போயிட்டாங்க. மான ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா பொண்ணு நாண்டுகிட்ட செத்து போயிருப்பாங்க, இல்ல வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அப்படின்னா இதுங்களுக்கு மானரோஷம் எல்லாம் சுத்தமா இல்லையா? சாகவும் இல்ல, ஓடவும் இல்ல, கள்ளு மாதிரி நாலு பேரும் இங்கேயே இருக்காங்க. அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல பொண்ணி. நீ போனதும் துளசியும் செல்லத்தாயும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணத பாத்துட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நடக்க போகுதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்க காணும். எனக்கும் இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு சித்தி. எப்பதான் இதுங்களா செத்து ஒழியுங்களோ. பொன்னி, எப்படியாச்சும் நாங்க செத்து ஒழியணுங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டல்ல. எங்களோட சாவலதான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கும் நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? ஒரு ஜனங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்டதும், நீ துடி துடிச்சு கோவத்துல கொந்தளிச்சத பார்த்ததும் என்ன நினைச்சோன்னு தெரியுமா? உன் புருஷன் அவமானப்பட்டதை தாங்கிக்காம நீ உன் புருஷன் மேல இருக்கிற அன்புல பாசத்துல நீ எப்படி கோவப்பட்டு பேசிட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுல இருக்கிற வன்மத்தில இருந்து வந்த வார்த்தைன்னு நீ இப்போ செண்பகத்தைகிட்ட மனசு திறந்து பேசிக்கிட்டு இருந்த பாரு. கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கல்ல. ஆமா, இதுக்கெல்லாம் ஆரம்பம் எது தெரியுமா? இது எல்லாம் எதுனால தெரியுமா? தெரியும். உனக்கு வர வேண்டிய தலைவர் பதவிய நான் தட்டி பறிச்சுட்டேன்னு நீ முட்டாள்தனமா எப்ப நம்ப ஆரம்பிச்சியோ அப்பறந்தே உனக்கு எம்எல கோபம் ஆத்திரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அடடா, எப்படி துளசி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் தேர்தல விருப்பப்பட்டு நிக்கல, அது ஒரு விபத்து மாதிரி எனக்கு நடந்துருச்சு, அதை என்னால தவிர்க்க முடியல. இதை நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியோ உன்னால அதை ஏத்துக்கவே முடியல. தேவையில்லாம பகைய வளர்த்துக்கிட்ட என்ன நீ இன்னமும் பழி வாங்கிட்டு இருக்க. ஊருக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிற பக நெருப்புக்கு என்னைய ஊத்துற மாதிரி நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லட்டுமா? அதிகம் இல்ல, பொண்ணு ஒண்ணு மட்டும் சொல்றேன். வீடு கட்டுற திட்டத்துல நான் சேரக்கூடாதுன்னு முடிவோட இருந்தேன். திவாகருக்கும் இந்துச்சாவுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனா நீ அந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம், அந்த திட்டம் மூலமா பல பேருக்கு வீடு கிடைக்க போகுது, அதை கெடுத்துறாதுன்னு அடிக்கடி அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி என் மனச மாத்தி அந்த திவாகர் இருந்துச்சா கூட என்ன சேர்த்து விட்டுட்டேன். ஆமா, நான் நல்லது நினைச்சுதான் அப்படி பண்ணேன். நீ எப்படி அவங்கள நம்பி ஏமாந்தியோ அதே மாதிரிதான் நானும் ஏமாந்தேன். நான் பிரெயின் வாஷ் பண்ணது நான் இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் அவங்கதான் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. போய்
சொல்லாத. அவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க. அந்த திட்டத்துல என்ன சேர்த்து விடுறது மூலமா போட்டு போட்டு தலைவியாக்குன ஊர் ஜனங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கணும்னு நீ நினைச்ச. அவங்க ஆத்திரத்துக்கு நான் ஆளாகணும்னு நீ ஆசைப்பட்ட. என் பதவியை பறிச்சு என் சொத்து சொகத்தை இழக்க வச்சு என்னை என் குடும்பத்தோட நடுத்தரவுக்கு கொண்டு வரணும்னு திட்டம் போட்ட. அதுக்கேத்த மாதிரி பக்காவா காய் நகர்த்தி நீ ஜெயிச்சிட்ட. நீ இப்படி நினைச்சனா அது உன் இஷ்டம். இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதனால இப்ப என்ன நடக்க போகுது? என்னாலதான் நீ எல்லாத்தையும் இழந்தேன்னு என்கிட்ட நஷ்டஈடு ஏதாவது கேட்க போறியா? நான் நஷ்டஈடு கேட்க ஆரம்பிச்சா உன்னால தாங்க முடியுமா? நீ பண்ண ஃப்ராடு தனத்தை எல்லாம் என் அண்ணன் கிட்ட நான் சொன்னா அதை விட நஷ்டஈடு வேற ஏதாவது இருக்க முடியுமா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என் அண்ணன் கிட்ட இது வரைக்கும் உன்னை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி மட்டும் நான் சொல்லி இருந்தா என் அண்ணன் உன்னை சத்தியமா கொண்டு போட்டிருக்கோம். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா உன் வாழ்க்கை என் அண்ணன் வாழ்க்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். அதுக்குதான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. அமைதியா இருக்கிற என்ன அடிக்கடி கோவப்பட வைக்கிற. எனக்கு எதிராக தொடர்ந்து ஏதாவது ஒரு சதியை பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்க. அந்த எல்லையை தாண்டினா பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். துளசி, நீ பேசி முடிச்சிட்டல, இப்ப நான் பேசுறேன் கேளு. உனக்கு எதிராக சதி பண்றேன்னு சொல்றியே, அந்த சதியால யாரால பண்ண எதுக்காக பண்ணு உனக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்ப நீயே ஒண்ணும் தெரியாத மாதிரி காரணம் கேட்டா என்ன அர்த்தம்? இரு இரு, உன் பக்கம் நியாயத்தை மட்டும் சொல்ல தெரிஞ்ச நீ என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல மாட்டேங்கிறியே. உனக்கு நீ நியாயமானவளா இருந்தா எனக்கு நான் நியாயமானவதான். உன் பக்கம் நான் இருந்து என் பக்கம் நீ இருந்து பார்த்தா உனக்கு என்னோட வலி வேதனை எல்லாமே தெரியும். உன் இடத்துல நான் இருந்திருந்தா உன்ன மாதிரி நான் இவ்வளவு கேவலமா நடந்திருக்க மாட்டேன். யாரு? நீயா? நானும் உன் அண்ணனும் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு நடுவுல நீ வந்து நின்னுகிட்டு எங்களை வாழ விடாம செஞ்சிட்டு இருக்கியே, இது உனக்கு நியாயமா படுதா? அது உனக்கு கேவலமா தெரியல? நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி நானும் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது தப்பா? என் வாழ்க்கையை என்ன வாழ விடாம செஞ்சிட்டு இருக்கியே, இது சரியா? உனக்கு நீ பண்ணது சரினா எனக்கு நான் பண்ணது சரி. எந்த பொண்ணு வெளிப்படையா சொல்ல தயங்கிறத நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நானும் அண்ணனும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளான பின்னாடியும் உன் அண்ணனோட விரல் கூட என் மேல படல.